நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கூட்டுறவு வங்கி வந்து ஆர்டிஐ கீழ் வருமா, அதில் தகவல் பெற முடியுமா, அது குறித்து ஆர்டிஐ ஆணையம் தகவல் ஆணையம் தீர்ப்புகள் வழங்கியிருக்கா, அது குறித்த விரிவான தகவல் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக பிளேலிஸ்ட்டில் உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணல்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதில் உங்களுக்கு ஒன்றா, மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனோட வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் இது வரைக்கும் இதெல்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன மாதிரி டவுன்லோட் பண்ணலான்னா, பெட்டிஷனர் நேம் வச்சு டவுன்லோட் பண்ணலாம், பெட்டிஷனர் அட்ரஸ் வச்சு டைப் பண்ணலாம், இந்த சர்ச் பண்ணலாம், கேஸ் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் மந்த் இல்லை இயர் அதை வச்சும் வியூ பண்ணி பார்க்கலாம். கரண்ட் மந்தும் பேக் டூ கொடுத்து அதில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ் நம்பரை சர்ச் பண்ணி பார்க்கறேன். சர்ச் பை கேஸ் நம்பர் கொடுத்துட்டேன். கேஸ் நம்பர் வந்து எனக்கு தெரியும், அதனால் டைப் பண்ணுறேன். 82-80, இயர் வந்து 2022 கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து வந்துருச்சு. லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டவுன்லோட் கொடுத்துட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் கியர் டிசிஷன் இருக்கும், கிளிக் ஃபார் டிசிஷன், அதை கிளிக் பண்ணியாச்சு. PDF ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் வந்து இந்த இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து கூட்டுறவு வங்கியில் தகவல் பெற முடியுமா, அது வந்து ஆர்டிஐக்கில் வருமாங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தலைநகரத்தினுடைய தீர்ப்பு நம்பர் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. SA செகண்ட் அப்பீல் 82-80A 2020 இயரில் ரிஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டு. பொது தகவலில் வந்து துணைப்பதிவாளர் கூட்டுறவு அலுவலக வளாகம், மோகன் குமாரலிங்கம் சாலை, சூரம்பட்டி, ஈரோடு. மனுதார் பேர் வந்து சிவகுமார். ஓகே, என்ன ஆணை அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மனுதாரர் மேல்முறையீட்டாளர் 22/11/2011 தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)-ன் கீழ் பொது தகவல் அலுவலர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகம் சென்னை 10 அவர்களுக்கு தகவல் கோரி அனுப்பிய மனுவில் K290 அந்தியூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பொது அதிகார அமைப்பின் கீழ் வருகிறதா என்றும், இது குறித்து மேலும் 5 இனங்களில் தகவலை வழங்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அதனை பெற்ற பொது தகவல் அலுவலர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலக இணைப்பதிவாளர் வந்து சென்னை அவர்கள் இந்த கடிதத்தின் மூலம் பொது தகவல் அலுவலர் துணைப்பதிவாளர் அலுவலகம் வந்து அவங்க மாற்றிருக்காங்க, மனுவினை மாற்றம் பண்ணிட்டாங்க 6(3)-ல சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு. அதனை பெற்ற பொது தகவல் அலுவலர் வந்து திரும்ப வந்து ஈரோடு மண்டலம் அந்த அவங்களுக்கு 6(3)-ல மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க, அகெயின் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போகாமல் 6(3)-ல திரும்பவும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக அதை பெற்றுக்கொண்ட அந்தியர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அந்தியர் வட்டம் ஈரோடு அவர்கள் தங்களது அமைப்பானது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2H(2)-ன் கீழ் பொது அதிகார அமைப்பின் வரையறைக்குள் வராது என 23/12/2019 தேதிட்ட கடிதத்தின் மூலம் மனுதாரருக்கு தகவல்களை வழங்கியுள்ளார். அதன் மீது மன நிறைவு கொள்ளாத மனுதாரர் மேல்முறையீட்டாளர் 13/3/2020 தேதிவிட்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(1)-ன் கீழ் மேல்முறையீட்டு அலுவலர் துணைப்பதிவாளர் ஈரோடு அவர்களுக்கு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதனை பெற்ற மேல்முறையீட்டு அலுவலர் துணைப்பதிவாளர் ஈரோடு மண்டலம் அவர்கள் நாள் இந்த கடிதத்தின் மூலம் WA ஒரு கேஸ் நம்பர், அதாவது நீதிமன்ற வழக்கு நம்பர் குறிப்பிட்டு வழக்கின் தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி மேற்சொன்ன சங்கமானது தகவல் வரையறுக்குள் வராது என குறிப்பிட்டு மனுதாரருக்கு தகவலை வழங்கியுள்ளார். அதில் திருப்தி அடையாத மனுதாரர் மேல்முறையீட்டாளர் 16/9/2020 தேதிட்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(3)-ன் கீழ் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவை ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளார். அதனை பெற்ற ஆணையம்
எஸ்ஏ 82/80A 2020 பதிவு செய்து விசாரணைக்கு ஏற்றது. கோவிட் 19 காரணமாக தமிழ்நாடு அரசால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு இணங்க காலதாமதமாக மேற் சொன்ன இரண்டாம் மேல்மட்ட மனுவின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மனுதாரர் ஒரு இனங்களுக்கு உரிய தகவல்களை 2/9/2021 மனுதாரருக்கு வழங்குவதற்கு இறுதி வாய்ப்பு வழங்கி பொது தகவல் அலுவலருக்கு 12/8/2021 தேதியிட்ட கடிதத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பொது தகவல் அலுவலரால் எவ்வித தகவல்களும் வழங்கப்படவில்லை என்றாலோ மொழிமேற்ற தகவல் வழங்கப்பட்டிருந்தாலோ அல்லது தவறான குறைபாடான தகவல் வழங்கப்பட்டிருந்தாலோ மனுதாரர் மேல்முறையீட்டாளர் ஆணையத்திற்கு 13/9/2021 கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு கடிதம் அனுப்பப்பட்டது. அதனை பெற்ற பொது தகவல் அலுவலர் துணை பதிவாளர் வழங்கிவிட்டதாக கூறி அதற்குரிய ஆவணங்களை தேதிட்ட கடிதம் மூலம் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளார். மனுதாரரிடமிருந்து எந்த கடிதமும் ஆணையத்திற்கு கிடைக்கப்பெறாத நிலையில் மனுவின் மீது விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு 25/3/2022 அன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் தகவல் ஆணைய விசாரணைக்கு மனுதாரர் மற்றும் பொது தகவல் அலுவலர் ஆகியோர் நேரில் ஆஜருமாறு விசாரணை அறிவிப்பு அழைப்பாணைகள் வழங்கப்பட்டது. அழைப்பாணையை பெற்று மனுதாரர் திரு டி எஸ் சிவகுமார் அவர்கள் நேரில் ஆஜராகவில்லை. அவருடைய வருகையின்மை ஆணையத்தால் பதிவு செய்து கொள்ளப்பட்டது. பொது அதிகார அமைப்பின் சார்பாக திரு கே கந்தசாமி பொது தகவல் அலுவலர் துணை பதிவாளர் கூட்டுறவு அலுவலக வழக்கம் ஈரோடு அவர்கள் நேரில் ஆஜரானார். இன்றைய விசாரணையில் கலந்து கொள்ளப்பட்ட பொது தகவல் அலுவலர் மனுதாரரால் இதே பொருள் குறித்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அவற்றிற்கு தகவல் ஆணைய வழக்கு எண் எஸ்ஏ 33/70/2018 4/22/10/2018 மூலம் தகவல் ஆணையர் அவர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தகவல் அறிவுரிமை சட்டம் பிரிவு 2 இன்கீழ் பொது அதிகார அமைப்பின் வரையறுக்குள் வராது என தீர்வு காணப்பட்டுள்ளதால் தகவல்களை மனிதருக்கு வழங்கவில்லை என கூறினார். ஆணையம் அதனை பதிவு செய்து கொண்டது. கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்கமானது பொது மக்களிடமிருந்து ஈட்டு வைப்பு பெற்றும் மத்திய கூட்டுறவு வங்கியின் மற்றும் மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் நபார்டு போன்ற அமைப்புகளிலிருந்து நிதி ஆதாரங்களை பெற்று இயங்கி வரும் அமைப்பாகும். மேற்கூறிய கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு மாநில அரசின் திட்டங்கள் அனைத்தும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமே அமல்படுத்தப்படுகிறது. மேலும் பொதுமக்களின் ஈட்டு வாய்ப்புகளை கையாள ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் என்று கையாள இயலாது. மேலும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பொருந்தும் என்றும் தேதியிட்ட கடிதம் மூலம் திருமதி ரா பிருந்தா எம்காம் சிஏஐஐபி இணைப்பதிவாளர் சட்டம் மற்றும் பயிற்சி பொது தகவல் அலுவலர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகம் சென்னை அவர்களால் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலம் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்கள் மற்றும் எல்லாருக்குமே சுற்றறிக்கை அனுப்பித்துள்ளார். அது மட்டுமின்றி பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் கூட்டுறவு சங்கங்களும் பொது அதிகார அமைப்பின் கீழ் வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கீழ் வரும் எனவும் சட்டமிட்டப்பட்டுள்ளது. அனைத்து கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் அரசு நிதி உதவி செய்து வருகிறது. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் பொது மக்களிடமிருந்து வைப்பீடு பெற்று செயல்படுகிறது. அனைத்து கூட்டுறவு பணியாளர்களும் அரசு ஊழியர்களாக கருதப்பட வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தியுள்ளனர். உயர் நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பொறுப்பை தட்டி கழிக்கின்ற வகையில் கூட்டுறவு சங்கங்கள் பொது அதிகார அமைப்பின் கீழ் வராது என்கின்றனர். மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வருகிறது என டிபிசிசி நம்பர் 707/2012 தீர்ப்பின்படி இந்திய உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் திருமதி கே பிரமிளா கூடுதல் பதிவாளர் அவங்களுடைய சுற்றறிக்கையிலும் அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2 கீழ் பொது அதிகார அமைப்பாக கருதப்படும் என்றும் அதற்காக உதவி பொது தகவல் அலுவலர் பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதையும் ஆணையம் பதிவு செய்து கொள்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் பொது அதிகார அமைப்பின் கீழ் வரும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பொது தகவல் அலுவலரின் வாதத்தை நிராகரித்து கீழ்கண்ட உத்தரவு பிறப்பித்து இந்த இரண்டாம் மேல்மட்ட மனு முட்டாக்கம் செய்யப்படுகிறது. மனுதாரர் மேல்முறையீட்டாளர் 22/11/2011 தேதியிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் மனு 6/1 கோரும் தகவல்களை இவ்வாணையத்தின் உத்தரவு கிடைக்கப்பட்ட 15 தினங்களுக்குள்
ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவஞ்சல் வாயிலாக சட்டப்பிரிவு 7(6)ன்படி கட்டணமின்றி மேல்முறையீட்டாளருக்கு அனுப்பி வைத்து மேல்முறையீட்டாளர் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை அட்டை நகல் மற்றும் வழங்கப்பட்ட தகவலின் நகலினை இணைத்து ஒரு அறிக்கையாக தயாரித்து ஆணையத்திற்கு அனுப்பி வைக்குமாறு பொது தகவல் அலுவலருக்கு உத்தரவிடப்படுகிறது. அவ்வாறு தவறும் பட்சத்தில் பொது தகவல் அலுவலர் மீது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 21 மற்றும் 22 கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவுறுத்தப்படுகிறது. மாநில தகவல் ஆணையர் ஓ ப தனசேகரன், பிரிவு அலுவலர் பிரிவு அலுவலர் சைன் போடல, பெருநூர் அட்ரஸ், ரெண்டுவருடைய அட்ரஸும் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல முன் உதாரணமான தீர்ப்பு மட்டுமல்லாது தீர்ப்பில் பல சுச்சரிக்கை கடிதங்களுடைய நகல்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் நம்பர்ஸ் டேட் எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில் நீங்கள் இதை மாதிரி கூட்டுறவு வங்கியில் எதுவும் தகவல் கேட்டு தரவில்லை என்றால் இந்த தீர்ப்பை இணைத்து நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்க டினையே பண்ண முடியாது மேல்முறையீட்டாளர். அதேமாரி டினே பண்ணாங்கன்னா செகண்ட் அப்பீல் போகும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை காமித்து தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.